எல்லோருக்கும் வணக்கம். டு த ப்ரெஸ் பீப்புள், டு ஆல் த ப்ரொடியூசர், மை டைரக்டர், டு கேஸ்டன் க்ரூ, எல்லோருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நான் ரொம்ப கம்மியான படங்கள் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தேவராட்டம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு மிக முக்கிய ஃபஸ்ட் தேங்க்ஸ் வந்து முத்தியா சார் தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு நேட்டிவிட்டிங்கிறது மியூசிக்கில் பொறுத்த வரைக்கும் புதுசு. நான் இது வரைக்கும் நேட்டிவிட்டி படங்கள் பண்ணதில்லை. ஸோ என்கிட்டேருந்து நல்ல பாடல்கள் ஃபஸ்ட் ஆக்சுவலி 4 to 5 சாங்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் டு அந்த ப்ராசஸில் பேசி 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 வி எண்டட் அப் இன் 7 சாங்ஸ். 7 சாங்குமே நல்லா வந்திருக்கு. சார் வந்து பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லுவார், பிடிச்சதுன்னா எடுத்து கொண்டாடக்கூடிய ஒரு நம்ம மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார். இஸ் அ வெரி நைஸ் ஹியூமன் பீங். ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஹிம். சில நிறையா ஆர்கியூ பண்ணியிருக்கோம், நிறையா குட் மூமெண்ட்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ். இந்த ஒரு பெரிய ஜேர்னி தேவராட்டங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு புதுசான ஒரு நேட்டிவ் வெட்டி சப்ஜெக்டில் என்கிட்ட வந்து நல்ல சாங் வாங்கினது வந்து முழுக்க முழுக்க முத்தியா சார் தான் சேரும். ஏன்னா பாட்டும் எல்லாம் நல்லா இட்ஸ் கோயிங் ஆன் வெல் ஆன் த ஆன்லைன் அண்ட் கெட்டிங் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் ஃப்ரம் குட் கமெண்ட்ஸ் ஃப்ரம் பீப்புள். அண்ட் எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க முத்தியா சாருக்கு தான் அந்த எல்லாமே போய் சேரும். தேங்க்யூ சார் என்கிட்ட வந்து நல்ல சாங் வாங்கினதுக்கு. கண்டிப்பாக எனக்கு ஒரு பேர் வாங்கி தருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி ஞானவேல் ராஜா சார், ஞானவேல் ராஜா சார் தான் முத்தியா சார் கிட்டே என்ன வந்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார், வி ஆல்வேஸ் மை கிராட்டிடியூட், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கௌதம், பிகாஸ் நான் RRல ஃபுல் படம் பார்த்தேன். ஐ திங்க் அதாவது இன்னொரு விஷயமும் சொல்லணும், அதாவது ஒரு சில டைரக்டர்ஸ் தான் வந்து தெளிவான கதையை சொல்கிறாங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் அந்த முத்தையா சார் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்க விதம் வந்து அவ்வளோ தெளிவு. ஒரு பாமரனுக்கும் ஒரு வாட்ச்மேன், யார் பார்த்தாலும் அந்த கதை வந்து தெளிவாக அந்த புரியும். அழகான ஒரு கிராஃப், அழகான ஒரு ஸ்டோரி டெல்லிங். அந்த விஷயத்தில் கௌதம் வந்து ஒரு அடுத்த ஒரு மாஸ் ஹீரோக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பீஜம் பார்த்தனால சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா கௌதம் ஹாஸ் டன் அன் எக்ஸ்ட்ராடனரி ஜாப். பிகாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோக்கு உண்டான அவ்வளோ விஷயமும் கௌதம் கிட்டே இருக்குது. இந்த படத்தில் முத்தியா சார் அவர்கிட்டருந்து வாங்கியிருக்காரு. He has groomed him into a different person, I would say. ஏன்னா வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சும்மா நாங்கள் சொல்லலை. அதே மாதிரி எல்லாருக்கும் இது போய் தெளிவாக புரியக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி டு அதர் கேஸ்ட் அண்ட் க்ரூ, மஞ்சுமா, யூ லுக் ஃபேபுலஸ் ஆன் த மூவி. ஸோ எவ்ரிபடி அட் இன் தட் கேஸ், ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் மே 1st ரிலீஸ். அண்ட் வித் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ், வி ரியலி ஹோப் திஸ் மூவி வுட் டே டூ கிரேட் இன் the box office. Thank you so much for the opportunity. God bless. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். தேவராட்டம் ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். பிகாஸ் போன வருஷம் ரிலீஸே கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் நிறைய நாள் தமிழ் படம் கமிட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் தான் ஞானவேல் சார் கால் பண்ணி இந்த மாதிரி படம் இருக்குது, கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. முத்தையா சார் தான் டைரக்ஷன் சொன்னார். அப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்துன்னா, ஃபர்ஸ்ட் AYM கழிச்சு ஒரு மேபி 2-3 மந்த்ஸ் டைம் முத்தையா சார் என்கிட்ட வந்தாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி. பட் அந்த டைமில் பிகாஸ் ஆஃப் டேட்ஸ், டேட் ப்ராப்ளம், ஐ குடன்ட் டூ இட். ஸோ அவங்க போகும்போது என்ன சொன்னேன்னா, நான் திருப்பி உங்ககிட்ட வருவேன், அந்த டைமில் நீங்கள் இந்த படம் பண்ணி ஆகணும், யூ டோன்ட் ஹாவ் அன் ஆப்ஷன் சொல்லி தான் பண்ணுவேன். லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹாவ் செட் தேட் பட் நாட் மெனி பீப்புள் வில் கம் பேக். ஸோ வென் முத்தையா சார் கால் மீ, ஐ வாஸ் வெரி ரியலி ஹாப்பி. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஞானவேல் சாருக்கும் முத்தையா சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. சக்தி சார் இந்த படத்தோட கேமராமேன், அண்ட் தி என்டையர் டெக்னிக்கல் டீம், த ப்ரொடக்ஷன், பூபதி சார், ஏடிஸ் பாண்டி, முருகன் சார், ரொம்ப ஜாலியாக இருந்தது செட்டில். அண்ட் தேர் வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிவாஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் யூ, அண்ட் லைக் யூ சார் யூவ் ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் யூவ் டன் அ கிரேட் ஜாப். ஸோ தேங்க்யூ நிவாஸ் ஃபார் கிவிங் அஸ் அ வண்டர்ஃபுல் ஆல்பம். Gautam, I've told you this while we were shooting, this is definitely going to be a turning point in your life because romba hard work pannirukanga, eppo ketalum fight pannit irukke, dance pannit irukke nu solluvanga. So and that is exactly what's happened, and rest kuda illa, innikku fight panni mudichina next day vandu oru periya scene kodupanga, and but he's never complained about it, and I think that's a great thing to have as an actor. And Suryana inga illa, Suryana kuda enoda second padam, ரொம்ப கஷ்டம் அவங்களும் நடிக்குது, பட் ஐ திங்க் ஹீ இஸ் அ கிரேட் கிரேட் ஹியூமன் பீயிங் அண்ட் அ கிரேட் ஆக்டர். ஸோ வி மிஸ் ஹிம் ஹியர் டுடே.
and to the entire press and media for coming in today. It's been ages since I saw all of you, and thank you so much for coming here. Thank you. இங்கே இருக்கிற எல்லா மீடியாஸ்களும் சீஃப் கெஸ்ட்டும் அண்ட் லமேடில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் எல்லாருக்கும். எனக்கு தேவராட்டம் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் எல்லாமே இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி எனக்கு வந்து சேர்ந்ததுன்னா அது டெஃபினட்டாக ஞானவேல் சார்னால தான். ஸோ ஞானவேல் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தது. எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது, அது பயங்கரமாக எனக்கு ஒரு அடிபட்டுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னை காப்பாற்றும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தேவைப்பட்டோன்ட்டு பார்க்கும்போது கரெக்டாக முத்தையா சார் வந்தார். முத்தையா சார் பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே நான் அடுத்தது போயிட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக வந்துடுறேன் முத்தையா சார் பற்றி. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட் டே இறங்கி பார்க்கும்போது டைரக்டாக ஃபைட்டுன்னாரு, சரி ஓகேன்னு போனேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறது சூரியன் அங்கே இருந்தார். ஏற்கனவே நான் போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவரை ஒரு ரெண்டு மூணு வாட்டி பறக்க விட்டாங்க. ஸோ அவர் ஒரு ஃபுல் கேலப்பில் இருந்தார். ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் அவர் கரெக்டாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணி பேசும்போது அவர் வந்து, தம்பி இவ்வளோ வெள்ளையாக இருக்கே என்னப்பா அப்படின்லாம் பேசிட்டுருந்தாரு. அண்ட் ஆல்சோ எனக்கு அவரோட ஸ்லாங் கிளியராக புரியல. அண்ட் அவரும் டைரக்டர் பேசும்போது அந்த ஸ்லாங்கும் எனக்கு கேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் போக போக அவர் என்கிட்ட பேச பேச ஒரு ஒரு விஷயமா சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க, டைரக்டரும் எல்லாமே சேர்த்து சொல்லிக் கொடுக்க கொடுக்க எனக்கு மெதுவாக அந்த ஸ்லாங் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நிறைய விஷயங்களும் அந்த அந்த ஊரை பற்றி நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் அது இப்போவே இந்த இந்த மேடை யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன், அங்கே அந்த மாதிரி ஒரு பாசம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அங்கே இருந்த எல்லா மக்களுக்கும் எனக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னோடய பெரிய ஸ்ட்ரெங்க் வந்து திலீப் சுப்ராயன் மாஸ்டர் வந்தார். அவர் வந்து என்னை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஹீரோவாக காட்டிட்டாருங்க. ஸோ அவருக்கு அவருக்கும் அவரோட பெரிய அவரோட அவரோட ட்ரீம் டீமுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் உடனே நம்ம சாங் ஷூட் பண்ண போனோம். அண்ட் ஆப்வியஸ்லி சாங் வந்து நிவாஸ் நீங்கள் கலக்கிட்டீங்க. அண்ட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வித் ஆல் த சாங்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு ஒரு வாட்டி நான் அந்த பாடங்கள்லாம் கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அண்ட் வீட்டில் கூட நான் கீழே டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது மேலே வந்து அப்பா பாடிட்டுருப்பார் பசுப்பக்களி, அப்படியே ஜாலியாக பாடிட்டே போயிட்டுருப்பார். பசுப்பக்களி டியூனு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தப்பு தப்பாக போகும், பட் அவர் அந்த பாட்டை பாடிட்டுருப்பார். ஸோ அவரும் அவ்வளோ அந்த லெவலுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ நிவாஸ், தட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் கிரேட் மை புக்ஸ். எல்லா ஜென்ரேஷனும் என்ஜாய் பண்ணுற பாட்டுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் மீடியா ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். முத்தியானம் கூட இது ரெண்டாவது படம். ஆனால் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து அவரோடையே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு உறவு முறை ரெண்டு பேருக்கும். அவர் வேறு படம் பண்ணிகிட்டு இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரொடியூசரோடு அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாரான்னு தெரில. அந்த படம் பற்றியும் நாங்கள் தான் அதிகமாக பேசியிருப்போம். கொடிவீரன் ஆகட்டும் இல்லை எந்த படம் மருதாகட்டும் எதுவாக இருந்தாலுமே எங்கூட தான் அதிகமாக பேசியிருப்பார், அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த விதத்தில் ஒரு அண்ணங்கிற முறையில் அவர் வந்து ரொம்ப இது அவரோட சொந்த கம்பெனிங்கிற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணி பண்ணுவார். ப்ளஸ் கூடுதல் பொறுப்புகள் நிறையா இந்த தடவை அவர் தலையில் வச்சிட்டோம். ப்ரொடக்ஷன் சைடே நாங்கள் எதுவும் போகவே இல்லை, ஃபுல்லாக அவரோட டீம் மூர்த்தி அண்ணன் எல்லாருமே டோட்டலாக அவங்களுடைய டீம் தான் இந்த படம் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு பொறுப்பெடுத்துக்கிட்டு அவ்வளோ சிறப்பாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஷெடியூலில் முடிஞ்ச படம் இது. அதுக்கு ஒரு அசாத்திய ஒர்க் வேணும். காலையில் 7:30 to 6:30 ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சு ஈவினிங் 7 வரைக்கும் ஷூட் பண்ணுவாங்க. 6:30 to 7 வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டங்கிறது டெஃபினட்டாக எனக்கு ஏன்னா இவ்வளோ படம் பண்ணுறப்ப நம்மளுக்கு உணர முடியும். இவ்வளோ பெரிய ஆக்ஷன் படத்தை வந்து கிட்டத்தட்ட கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி அந்த டோட்டல் டீமும் டயர்டாகாமல் அவங்களையும் ஊக்கப்படுத்தி விரட்ட வேண்டிய இடத்துல விரட்டி அணைக்க வேண்டிய இடத்துல அணைச்சி டோட்டலாக பெரிய ஒர்க்கு அவருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசரும் முத்தியானந்த் தான், நான் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கான பொறுப்புகள் வந்து அவர் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு.
ஸோ அந்த விஷயத்தில் நான் அவருக்கு ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேடனால பயம், கேள்வி கேட்டால் ஏதாச்சும் ஈஸியாக கொஞ்சம் பதில் சொல்லிடலாம். என்னை கேட்குற கேள்வி வச்சு கொஞ்சம் பதில் ஈஸியாக வந்துடும். இந்த மேடையில் நிற்கிறது தான் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து யாராச்சும் எனக்காண்டி சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் உழைச்சவங்க யாராச்சும் நான் மறந்துருந்தேன்னா ஃபஸ்ட்டு அவங்க மன்னிச்சிருங்க. மேக்ஸிமம் ஞாபகம் வச்சு சொல்ல பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எப்பயுமே வந்து எனக்கு மேடையில் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்து கேமராமேன் சார் சக்தி சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் நிவாஸ், அப்புறம் சார் சொன்ன மாதிரியா பிரதர் கௌதம், எல்லோருமே வந்து கொஞ்சம் இன்றைக்கி எல்லோருமே படித்தவங்க, எல்லோருமே கொஞ்சம் அட்வான்ஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க. நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக படிப்பு கூட ஆவரேஜ் தான், மிடில் கிளாஸ் தான். இதிலேருந்து வளர்ந்த பையன், வளர்ந்த பையன். ஸோ இவங்க கூட எப்படி இந்த படம் பண்ணுறதுன்னு ஒன்று எப்பயுமே ஒரு சேலஞ்சிங் இருக்குது. ஏன்னா எல்லாமே பிஃபோர் படங்கள் எல்லாமே அவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானவங்க மூணு பேர், ஹீரோ, கேமராமேன், மியூசிக் டைரக்டர். இவங்க மூணு பேர் தான் ஒரு படத்தோடைய உயிர் நாடி. அதே மாதிரி அவங்க கூட ட்ராவல் பண்ணுறங்கிறது எப்பயுமே வந்து ஒய்ஃபு கூட லைஃப் நடத்துகிற மாதிரியா, அது வந்து என்னடான்னா கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னு வச்சுங்களேன் பஞ்சாயத்து தான். அது மாதிரியே தான் அப்படி ஒரு மூணு பேர் நல்லபடியாக அமைஞ்சாங்க. பிரதர் எப்பயுமே வந்து பிரதர் மேலே ஒரு, ஏன்னா இன்றைக்கி இருக்க யூத்தில் அவர் தான் வந்து நல்லா ஹைட் வெயிட்டாக எல்லாமே இருக்காங்க. எல்லோருக்காங்க அதர் ஒர்க்காப்பில் எல்லாமே இருக்கிறாங்க. பட் ஒரு இன்றைக்கி நம்ம பண்ணுற கதைக்கு ஆக்ஷனுக்கு வந்து ஒரு மூடுக்கு வந்து அவர் பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். ஞானவேல் சார்கிட்டே ரெண்டாவது படம் சார் என்னை வந்து கொம்பன் பண்ணுறப்ப கூட சார் பிரதர் வச்சு போகலாம் சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் அந்த பிரதருங்கிற வேர்டு வந்து நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ கௌதம் வச்சு போயிடலாம் சார் அப்படின்னு. ஏங்க நான் கார்த்தி சார் தரங்கிறேன், நீங்கள் கௌதம் பண்ணுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கௌதம் சார் கொடுத்தாரு. அந்த வளர்ச்சி வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கும்பன். என்னென்னா குட்டி புலி கமர்ஷியலாக நல்லா ஓடிச்சு, சில விமர்சனங்கள் அது இருந்துச்சு, சரி தவறுகளை திருத்திக்கலாம், ஏன்னா இயக்குனருடைய வேலையாக தானே, நல்லதை பாராட்டுறவங்க தப்பாக சொல்கிறபோது நம்ம அதை திருத்திக்கிடுவோம் அப்படின்ட்டு குட்டி புலியில் சில விஷயங்களை இது பண்ணேன். அது வந்து கொம்பனில் அதோடைய அந்த ஏற்றுக்கிட்டது சொன்ன தவறுகளை நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு ஒரு கும்பன் மிகப்பெரிய படமாக அமைஞ்சிச்சு. அன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி வந்து குட்டி புலி எனக்கு வந்து சசிகுமார் சார் ஒரு கடவுள் மாதிரியாக இருந்து, முருகானந்தா சார் ப்ரொடியூசர் கடவுள் மாதிரியாக இருந்து எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாங்களோ, அதேமாதிரியாக ரெண்டாவது படம் வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒவ்வொரு இயக்குனருக்கும் முதல் படம் ஹிட் அடிச்சிச்சுன்னா ரெண்டாவது படம் ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் ரெண்டாவது படம் வந்து வாய்ப்பு கிடச்சிரும். ஆனால் வாழ்க்கை கிடைக்கணும்னா ஒரு இயக்குனர் ஒவ்வொருத்தவங்களும் ரெண்டாவது படம் ஹிட்டு கொடுக்கணும். அந்த படம் மட்டும் பெரிய ஹிட் அடிச்சிருச்சுன்னா ஒரு 5 இயர்ஸ் மினிமம் அவங்களுக்கு ஒரு கேரண்டி. இது வந்து தமிழ் சினிமாவுடைய விஷயம். ஸோ இதை வந்து எனக்கு ரெண்டாவது படம் அன்றைக்கி நான் வந்து கௌதம் வந்து பண்ணப்போ, இல்லை பிரதர் முதல் இதை போச்சு போகலாம் இது பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு கார்த்தி சாரை கொடுத்தாரு. அன்னைக்கு கொடுத்தனால கொம்பன் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படம், எனக்கு இன்றைக்கி வரைய அடையாளமாக இருக்கிற படம் கொம்பன். அதுக்கப்புறம் நான் மருது பண்ணேன், அப்புறம் கொடிவீரன் பண்ணேன், அப்புறம் அந்த படம் பண்ணேன், மருது பண்ண அன்பண்ணேன், அப்புறம் கொடிவீரன் பண்ணேன், மீண்டும் சசிகுமார் சார் காம்பினேஷன். ஸோ எல்லா விதத்துக்கும் என்னுடைய இதுவரையே இது அஞ்சாவது படம். மறுபடியும் சார் கூட ஆக்சுவலி மூணாவது படமே ஜாயின் பண்ணுறதுக்கு தான் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன், ரெண்டு படம் விட்டு கொடுத்தாரு. இல்லை இப்போ அன்பன்ட்ட பண்ணிட்டு வாங்க, சசி சார்ட்டும் பண்ணிட்டு எப்பயுமே நன்றி மறக்கக்கூடாது பண்ணிட்டு வாங்க, நான் ஒன்றும் இது பண்ணலை அப்படின்னாரு. ஸோ அப்போ விட்டு கொடுத்தாரு ரெண்டு படங்கள், அதனால் அப்போ அதுக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் அஞ்சாவது படம் தேவராட்டம் வந்து நான் வந்து எனக்கு வந்து எப்பயுமே சென்டிமெண்ட் தான், என்னடானா ஸ்டுடியோ க்ரீனில் பண்ணுறோம், சென்டிமெண்ட்டாக கும்பன், அதுக்கப்புறம் இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குது. ஸோ தேவராட்டம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.